Welcome, Krish Kitchen and Entertainment. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 நிமிஷத்துல கிறிஸ்பியான ரவை வச்சு ஒரு வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோம். இப்போ இத வந்து mix பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் இருக்கும் தயிர் எடுத்துக்கங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில ரவையை பொறுத்துங்க நம்ம வந்து மறுபடியும் தயிர் தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணி ரவையை நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் mix பண்ணுறப்ப மாவு வந்து நல்லா லகுவாயிரும். இந்தளவு பாருங்கள், இந்தளவு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து 1-15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே உலாய் எல்லாம் கட் பண்ணுற டைமுக்கு இது ஊறுனா போதுங்க. அப்படியே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். வெங்காயெல்லாம் வெட்டுற வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டுங்க. அப்படியே வச்சிடலாம். வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க மாவு. இப்போ வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மல்லியில் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருக்குறேங்க, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களாம் வந்து இப்போ முழு மிளகாய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இடித்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடக்கி நல்லா கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி தட்டி போடுற மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ மாவு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வடை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, உடனே மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வாழல் இருந்ததுன்னா நீங்கள் வாழல் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கையிலே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுடலாம்.
ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்திருச்சுங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிச்சு பாருங்க. அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா மாவும் அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. அதே நிமிஷத்தில் கிறிஸ்பியான ரவை வச்சு ஒரு வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு டீ குடிக்க டைமில் நமக்கு வந்து மெது வடை வந்து மாவு அரைக்க தேவையில்லைங்க. உடனே வந்து 10 மினிட்ஸில் வந்து ரவை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வடை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.